நீட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய தகுதிகான் நுழைவுத் தேர்வு மத்திய அரசினால் இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இது வந்து எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால் கூட தமிழ்நாட்டில் இது மிக 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 கூடுதலான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பொதுவான ஒரு கருத்து இருக்குது மார்க்சிஸ்ட் கட்சி அந்த கருத்தில் உடன்படுகிறது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளுடைய எண்ணிக்கை மருத்துவ மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை முதுகலை மருத்துவ பட்டப்படிப்புகளுடைய நம்பர் ஆஃப் சீட்டு அதில் படிக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வந்து இந்தியா முழுமைக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிற போது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது பறிபோகும் இந்த தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வு அப்படின்னு நடத்துகிற போது இது வந்து மத்திய அரசினுடைய பாடத்திட்டம் சிபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூடுதல் வாய்ப்பு என்பது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது உண்மையும் கூட ஏன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து இந்தியாவில் நடத்தப்படக்கூடிய அனைத்து தேசிய தகுதிக்கான் நுழைவுத் தேர்வும் எந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் நடத்தப்படுது அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு வசதியான பாடத்திட்டத்தை நீண்ட நெடுங்காலமாக பின்பற்றப்படுகிற மத்திய அரசினுடைய பாடத்திட்டம்தான் அந்த அதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வசதி ஏற்படுத்தக்கூடிய வகையில் அது செய்யப்படுது எனவே இந்த வாய்ப்பு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்கும் அரசு பள்ளிகளிலும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளிலும் படித்து வரக்கூடிய சாதாரண ஏழை நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளின் வாய்ப்புகள் பறிபோகும் என்பதையும் மார்க்சிஸ்ட் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புது எனவே இந்த நீட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்வுக்கான ஏற்பாட்டை மத்திய அரசு வாபஸ் பெற வேண்டும் என்பதை உறுதியாக வலியுறுத்துது தமிழ்நாடு அரசு தமிழக சட்டமன்றத்தில் இயற்றியிருக்கக்கூடிய சட்டத்தை மார்க்சிஸ்ட் கட்சி ஆதரிக்குது குடியரசுத் தலைவர் அந்த சட்டத்திற்கு வெகு விரைவில் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறோம் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுவரும் மாநில மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவு மட்டுமல்ல கல் அது ஒரு முக்கியமான விஷயம் கல்வி மாநிலப்பட்டியலில் இருந்த கல்வியை மத்திய அரசு பொதுப்பட்டியலுக்கு எடுத்துகிட்டு போய் இப்ப நீட்டு தேர்வு மூலமாக மாநில மத்திய அரசினுடைய பட்டியலுக்கு கொண்டு போயிடுச்சு அதாவது மாநில அரசின் உரிமையை மத்திய மாநில அரசுகள் இரண்டும் சேர்த்து பார்த்துக்கொள்வது அப்படின்னு சொன்ன ஒரு பட்டியலுக்கு கொண்டு போய் அதன் பிறகு மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே முழுமையாக வைத்துக் என்பது மிகப்பெரிய அளவில் மாநிலத்தினுடைய உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு இது அதோடு மட்டும் சுருக்கி சுருக்கி பார்க்க மார்க்சிஸ்ட் கட்சி விரும்பலை ஏன் சொன்னால் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நவீன தாராளமய கொள்கை காரணமாக கல்வி மிகப்பெரிய அளவில் வணிகப் பொருளாக மாறியிருக்கு குறிப்பாக உயர்கல்வி இந்தியாவில் உயர்கல்வி பெறக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை சராசரி பன்னிரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தமிழ்நாட்டில் அது இருபதுக்கும் அதிகமாக இருப்பதை பார்க்குறோம் அதிலும் கு குறிப்பாக மாணவிகள் அதிக எண்ணிக்கையில் உயர்கல்வி பெறுவது என்பது தமிழ்நாட்டு சூழலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்போ இந்த நீங்கள் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் இருபது சதம் அதற்கு மேல் மாணவர்கள் உயர்கல்வி பெறுவது என்பது பிற ஐரோப்பிய வளர்ந்த நாடுகளின் எண்ணிக்கையோடு ஒப்பிட்டால் மிக கணிசமான எண்ணிக்கை அப்படிங்கிறத பார்க்க முடியும் எனவே கல்வி வியாபாரத்துக்கு மிக பெரிய அளவிலான சந்தை அப்படிங்கிறத பார்க்க முடியும் இப்போ நீட் என்பது இந்தியா முழுமைக்குமான எந்த மருத்துவக் கல்லூரியிலையும் சேருவதற்கான ஒரு தகுதிக்கான நுழைவுத் தேர்வு அப்படின்னு சொல்கிற மாதிரி டோஃபல் மாதிரி கேட் மாதிரி இப்படியெல்லாம் மத்திய அரசு ம உலக நிறுவனங்கள் சொல்லி கொண்டிருப்பது போல இதை ஒரு விஷயமாக ஆயுதமாக பயன்படுத்த விரும்புகிறாங்க அப்படி பயன்படுத்துவது என்பது யாருக்கு பயனளிக்கும் அப்படின்னு சொன்னால் கல்வியில் முதலீடு செய்ய விரும்புகிற மிகப்பெரிய நவீன தாராளமய கொள்கையை அமலாக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள் மிகப்பெரிய பண முதலீட்டாளர்கள் அவர்களுக்கான விஷயமாக இது இருக்கும் ஒரு புறத்தில் மத்திய அரசு என்ன சொல்லுது நீங்கள் வந்து உலக பல்கலைக்கழகங்கள்லாம் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லுது அது அது வந்துடுது அப்படின்னு சொன்னால் பல்கலைக்கழகத்தோடு போகிறது இல்லை பல்கலைக்கழகம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய அபிலாசையாக இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கல்வி தொழில்நுட்ப கல்வின்னு சொல்லும்போது முதல்ல மருத்துவ கல்வி அடுத்து பொறியியல் கல்வி போன்ற விஷயங்கள் வரும் எனவே இதெல்லாம் இந்த பன்னாட்டு பகாசுர நிறுவனங்கள் முதலீடு செய்யக்கூடியதாக மாறும் கல்வி வியாபாரம் என்பது எந்த வகையிலும் கட்டுப்பாடற்ற ஒரு முறையில் போய் சேரும் இது வந்து மாணவர்களை வாய் மாணவர்களுடைய கல்வி வாய்ப்பை வேலை வாய்ப்பை இந்த மக்கள் பெறுகிற அடிப்படை ஆரோக்கியத்தை பறிக்கிற ஏற்பாடோடு போய் முடியும் அதனால தான் மார்க்சிஸ்ட் கட்சி இது வந்து மிகப்பெரிய அபாயம் தரக்கூடிய ஒரு கொள்கை எனவே இந்த கொள்கை முற்றாக முறிய முறியடிக்கப்பட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கட்சி கருதுது இந்த மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய இந்த கோரிக்கையை இந்தியாவில் இருக்கிற அனைத்து பகுதி உழைப்பாளி மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பகுதி உழைப்பாளிகளும் மாணவர்களும் இளைஞர்களும் பேராதரவு தந்து ஆதரிக்க வேண்டும் என இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன்